ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோட தம்ப்நெயில பார்த்து இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்களுக்கே தெரியாமல் வாட்ஸ்அப்பில் இருக்க லாஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் என்னன்னு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சீக்கிரமான அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஸ்க்ரீன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எதுவுமே இருக்காது. உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் வந்து இந்த ஆப்பை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ எனக்கு வந்து ஸ்னாப் சாட்டில் வர நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, அதனால் நான் அந்த ஆப்பை வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கும் டெலிகிராமுக்கும் வந்து எனக்கு வேணும், அதனால் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் யூஸை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் மெசேஜ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கே போகாமல் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களால் மெசேஜ் பண்ணிக்க முடியும். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை இந்த ஆப் மூலமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து எனக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. இப்போ நான் அதுக்கு வந்து திரும்ப ரிப்ளையாக ஒரு ஹாய் அனுப்பிட்டு இப்போ நான் வந்து நிறையா மெசேஜ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ சென்ட் பண்ணனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கடைசியாக சென்ட் பண்ண மெசேஜோட டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:53. இப்போ நான் கடைசியாக வாட்ஸ்அப் போன லாஸ்ட் சீன் வந்து பார்த்திங்கன்னா 6:50. இப்போ நான் இந்த ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப்போட லாஸ்ட் சீனை வந்து என் ஃப்ரெண்டு ஃபோனில் தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஹாய், குட் மார்னிங் இந்த மாதிரி நிறையா மெசேஜ் வந்திருக்கு. இப்போ அந்த கடைசியாக வந்த மெசேஜோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 6:53. ஆனால் வந்து அவங்களோட லாஸ்ட் சீன் வந்து பார்த்திங்கன்னா 6:50. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். எப்படி வந்து இவன் வாட்ஸ்அப்பே வராமல் இத்தனை மெசேஜ் வந்து நமக்கு சென்ட் பண்ணால் தோணும். அதேமாதிரி இந்த அப்ளிகேஷன் மூலயமா வந்து நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் எமோஜிஸ் எது வேணாலும் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படிடா இந்த மாதிரி வந்து லாஸ்ட் சீனே வராமல் இந்த மெசேஜ் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைமில் மறக்காமல் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், நான் இந்த ஆப் மூலயமா எவ்வளோ மெசேஜ் பண்ணாலும் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அப்படின்னே காட்டாது. அவங்களுக்கு வந்து லாஸ்ட் சீன் அப்படியே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மெசேஜ் பண்ண நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஆப் மூலயமா வந்து ரிப்ளை பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.